சிங்க பெண்ணே இம்ரான் கானை கதரை விட்ட சிங்க பெண்ணே அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இணையத்தையே வந்து கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா துபே அப்படின்ற ஒரு இளம் பெண், ஸோ இவங்க அப்படி என்ன பண்ணாங்க, ஏன் வந்து இவங்களை எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நியூயார்க்ல யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட 76th செஷன் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து அனைத்து நாடுகளும் வந்து கலந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல எப்பயும் போல வழக்கம் போல பாகிஸ்தான் வந்து ஐநா சபையில என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா, வருஷம் வருஷம் சொன்னதே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அதை ஒரு பேராகிராஃப் மாதிரி வச்சுட்டு அதையே தான் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் ஆல்ரெடி பேசின வீடியோ ஒன்று வந்து உங்கால வந்து போட்டிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல 2019 ஆண்டு இந்தியா காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப பெற்று விட்டது, இதனால் தற்போதைய சூழ்நிலை மாறி உள்ளது, ஆனால் இந்தியா வந்து இதை ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வசனமா வந்து பேசியிருக்காரு. எப்பயுமே வந்து பாகிஸ்தான் இந்த மாதிரிதான் வந்து பேசுவாங்க, ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டா வந்து நம்ம இந்தியா வந்து மதிக்காது. ஆனா இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்தியா சார்பா வந்து ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆயிருந்த ஸ்னேகா துபே அந்த இளம் பெண்ணுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க வந்து சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு ரிப்ளை பட்டன் அமைக்கி நம்ம வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான சும்மா கதற விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு எப்படி தூக்க வரப்போகுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து சும்மா தெருக்கி விட்டுட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு முறையும் இந்தியா பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட தலைவர்கள்லாம் எங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் வந்து தலையிட்டு பேசுறீங்க, இது வந்து நல்லா இல்லை, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து லடாக் பகுதியிலேருந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து எல்லாமே எங்களோடது தான், எங்களோட உள்நாட்டு பகுதி, ஸோ அதனால் அதை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, எந்த விதமான தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சும்மா நறுக்குன்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி நாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டையும் கொளுத்து விட்டுட்டு அந்த வீட்டை போய் அணைக்கிற மாதிரி போய் ஆக்ஷன் போடுறதான் பாகிஸ்தானோட வேலை. அதாவது பயங்கரவாதத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரிச்சுட்டு பயங்கரவாதத்தினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட வேலை. அவங்க யார் யாருக்கு புகலிடம் கொடுத்தாங்க, ஐநாவால் தேடப்படும் பயங்கரவாதிகளுக்கு கூட வந்து அவங்க புகலிடம் கொடுத்துட்டு வந்து என்னென்னலாம் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதா, இல்லை அவங்க யாரை தியாகின்னு சொன்னாங்க கூட தெரியாது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானே கூட வந்து யாரை தியாகின்னு சொன்னார், யாரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க எல்லாம் நமக்கு தெரியதானே வந்து செய்யுது, அதுக்காண்டி இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நடக்குது, அதை எப்படி வந்து அரசு வந்து கண்டுக்கலாமல் இருக்குது அப்படின்றதையும் வெட்ட வெளிச்சம் போட்டு உலகரங்களை வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும். பாகிஸ்தானில் சிறுபான்மையினருக்கு எவ்வளோ கொடுமைகள் வந்து அங்கே நிகழுது, இந்துக்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அங்கே வந்து அவங்களால நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ முடியுதா, எந்த அளவுக்கு வந்து அங்கே நீங்கள் கொடுமைகளை பண்ணுறீங்க, அதுக்கு வந்து உங்களால் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா, அதை சால்வ் பண்ணாமல் பெருசாக பேச வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானையே வந்து வறுத்து எடுத்துட்டாங்க இந்த ஸ்னேகா துபே அப்படின்ற பெண்மணி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதின ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் அந்த வீடியோவில் பேசின விஷயத்தை வந்து இவங்களால ஏற்றுக்க முடியல, அதனால வந்து கொந்தளிச்சு போய் மெதுவாக நிதானமாக நக்கலாக வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உலக அரங்கில் இந்தியாவை பற்றி பொய்களை பரப்பி விட்டுட்டே வந்து பெரிய ஆள் ஆயிரும்னு நினைக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது, எங்கள் இந்தியாவை பற்றி எல்லா உலக நாடுகளுக்கும் வந்து தெரியும், அதனால் இனிமேலாம் இந்த காஷ்மீர் பிரச்சனையை விட்டுட்டு உங்களோட உள்நாட்டு பிரச்சனையை சரி பண்ண பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயே வந்து பாகிஸ்தான் வந்து அசிங்கப்படணும், வட்ட வட்டம் இந்த ஐநா சபையில் போனாலே வந்து பாகிஸ்தான் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேங்குது, இனிமேலாம் கொஞ்சம் வாழ சுருட்டிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.